தன்னையே உணராதவளுக்கு அகம்பாவம் எதுக்கு? அது எப்படி இருக்க முடியும்? இனிமே இந்த அலங்காரம் எதுக்கு? இந்த மாலை எதுக்கு? அந்த மாலை உன் கழுத்துல அப்படியே இருக்கட்டும். அம்மா அம்மா இல்ல அத்தை. லதா உன்னை கல்யாண பெண்ணாக்கி என்னோட கூட்டிட்டு போகணும்னு அன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு கல்யாண பெண்ணாவே கூட்டிட்டு போறேன். அம்மா மனசாட்சியே இல்லாம உங்களை பிரிச்சேன். இன்னைக்கு மனசாட்சி இருக்கிற உங்ககிட்ட மன்றாடி கேக்குறேன், என் மகனை கைவிட்டு விடாதே. என்ன மன்னிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன்னால மனிதனாக்கப்பட்ட என் மகனை காப்பாத்துமா, காப்பாத்து. வாமா வாமா. யாருக்காக இது? யாருக்காக இந்த மாளிகை? வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது? யாருக்காக இந்த மாளிகை? வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது? யாருக்காக? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது? யாருக்காக? மலரைத்தானே நான் பறித்தது, கைமுள்ளி மீது ஏன் விழுந்தது? உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது? இல்லாதவர் என்று படுக்கை என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. யாருக்காக? எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நஞ்சு வந்தது? அங்கிருந்து நாட்டுகின்றவள் இனமாடுகின்ற நாடகம் இது. யாருக்காக இது? யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம்